திருப்பதியில் இனி விஐபி தரிசனம் இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரடி. சரவண பவன் ராஜகோபாலின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடம். ஆதார் எண்ணை தவறாக அளித்தால் 10,000 ரூபாய் வரை அபராதம். கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது சந்திராயன் 2. டாஸ்மார் கடையால் ஏற்பட்ட விபத்து. மகளின் உயிரை காக்க போராடும் தந்தையின் பரிதாபம். திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலில் இனி விஐபி தரிசனம் கிடையாது எனவும், விஐபி தரிசனம் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே செய்ய முடியும் எனவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான திருமலை திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். குறிப்பாக புரட்டாசி மாதம் மார்கழி மாதங்களில் மட்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இதுபோன்ற சமயங்களில் விஐபி மற்றும் விவிஐபி தரிசனங்கள் என்ற பெயரில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறையை சார்ந்தவர்கள் தரிசனத்திற்கு வரும்போது பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்படுவதுண்டு. சில நேரங்களில் தரிசனத்திற்கு 3 நாட்களுக்கு மேல் கூட அங்கு ஆகும் நிலையும் உருவாகிறது. இதற்கு தீர்வு காணும் விதமாக ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு விஐபி தரிசனத்தை முற்றிலும் நீக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தில் விஐபி தரிசனத்தின் கீழ் வழங்கப்படும் L1 மற்றும் L2 ரக சிறப்பு தரிசன முறை முற்றிலும் நீக்கப்படுவதுடன் விஐபி தரிசனம் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் செய்ய முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. L1 பிரிவின் கீழ் நீதிபதிகள், IAS மற்றும் IPS, அரசு துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆகியோரும், L2 பிரிவின் கீழ் தேவஸ்தான பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், கீழ்மட்டத்தில் இயங்கும் அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு தரிசன சீட்டு வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் திருப்பதி தேவஸ்தானத்தில் அறிவிப்பின்படி இனி சிறப்பு தரிசன முறை எதுவும் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி அறிவிப்பு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அறிவுறுத்தலின்படி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. சரவண பவன் உரிமையாளர் ராஜகோபாலின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும், வென்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சரவண பவன் உரிமையாளர் ராஜகோபால் பிரின்ஸ் சாந்தகுமாரை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வருகிறார். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த 9ஆம் தேதி நீதிபதியின் முன் அவர் ஆஜரானார். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் தனியார் மருத்துவமனையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலமாகத்தான் வந்தார். நீதிபதி அவரை புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சிறைக்கு செல்லும் போதே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிறை கைதிகளுக்கான வார்டில் ராஜகோபால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை மோசமானதால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதயம், நுரையீரல், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இருப்பதால் அந்த பிரிவு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைகளின் போது தவறான ஆதார் எண்ணை கொடுத்தால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் பண பரிவர்த்தனைகள் உட்பட பான் கார்டு கட்டாயம் தேவை என்ற நடைமுறை இருக்கும் இடங்களில் அதற்கு பதிலாக ஆதார் அட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் வரி செலுத்துவோருக்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட் தாக்கலின் போது பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வருமான வரி தாக்கலுக்கு கூட பான் கார்டுகளுக்கு பதில் ஆதார் அட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தார். நாட்டில் 120 கோடி பேருக்கு ஆதார் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 41 கோடி பான் நம்பர்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் 22 கோடி பான் கார்டுகள் ஆதார் எண்ணுடன் இடிக்கப்பட்டிருக்கின்றன. பான் கார்டுகளுக்கு பதில் ஆதார் எண்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆதார் எண்களை தவறாக அளித்தவர்களுக்கு அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட நடைமுறைகளின் போது தங்கள் ஆதார் எண் குறித்த தகவல்களை தவறாக அளிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட இருக்கிறது. இந்த சட்டம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிகாலையில் விண்ணில் ஏவப்படவிருந்த சந்திராயன் 2 விண்கலம் வேறொரு நாளில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. உலக நாடுகளிலேயே முதல் முறையாக நிலவின் தென்துருவ பகுதியை ஆராய சந்திராயன் 2 விண்கலத்தை ஏவ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ திட்டமிட்டிருந்தது. அதன்படி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து அதிகாலை 2:51 சந்திராயன் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்படுகிறது. 978 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட சந்திராயன் 2 விண்கலத்தை பாகுபலி என வர்ணிக்க
அமைக்கப்படும் மார்க்3 ஏவுகணை மூலம் ஏவுவதற்காக கவுண்ட் டவுன் நேற்று காலை 6:51 தொடங்கியது. சந்திராயன் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்படுவதை நேரடியாக காண குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உட்பட ஆயிரக்கணக்கானோர் அங்கு ஆவலோடு திரண்டிருந்தனர். இந்நிலையில் சந்திராயன் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்படுவதற்கு 56 நிமிடங்கள் 24 வினாடிகள் மட்டுமே இருந்த நிலையில், அதாவது அதிகாலை 1:55 அளவில் கவுண்ட் டவுன் திடீரென நிறுத்தப்பட்டது. ஏவுகணையில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு கடைசி நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சந்திராயன் 2 விண்கலம் ஏவப்படுவது நிறுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. சந்திராயன் 2 விண்கலம் வேறொரு நாளில் ஏவப்படும் என தெரிவித்துள்ள இஸ்ரோ, ஏவப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் 3வது வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் மதியம் சாப்பிடுவதற்கு வீடு சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியில் உள்ள டாஸ்மார்க் இடையில் மது அருந்திவிட்டு அதிவேகமாக வாகனம் ஓட்டி வந்த நபர் அந்த பள்ளி மாணவி மீது மோதியிருக்கிறார். இதில் மாணவிக்கு தலையில் பலத்த அடிபட்டு சுயநிலவை இழக்கும் அளவுக்கு சென்றுவிட அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவியின் ஏழு தந்தை தன் மகளின் உயிரை காக்க போராடி வருகிறார். இந்நிலையிலும் என் பெண்ணுக்கு நடந்தது இனி யாருக்கும் நடக்கக்கூடாது, உடனே அந்த டாஸ்மார்க் கடையை அகற்ற வேண்டும் என கென்றியபடி அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள மல்லிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான். இவர் எலக்ட்ரீஷியன், கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவரது மகள் அப்ரா பாத்திமா அதே பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 3வது வகுப்பு படித்து வருகிறார். கடந்த புதன்கிழமை பள்ளிக்கு சென்ற அப்ரா மதியம் தன் அண்ணனுடன் வீட்டிற்கு சாப்பிட சென்றிருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் உள்ள டாஸ்மார்க் கடையில் மது குடித்துவிட்டு 2-வீலரில் அதிவேகத்தில் வந்த போதி சாமி சாலை உரத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்ரா மீது மோதியுள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்ட அப்ராவின் தலையில் பலமாக அடிபட்டு ரத்தம் கொட்டியது. உடனே அப்பகுதியில் இருந்தவர்கள் திரண்டு அப்ராவின் நிலையை கண்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துவிட்டு பதறி துடித்தனர். இதற்கிடையில் நேரமாச்சு, இன்னும் மகள் சாப்பிட வரவில்லையே என அப்ராவின் அம்மா தேடியுள்ளார். இந்நிலையில் மகளின் நிலை கேட்டு பதறி இருக்கிறார் அப்ராவின் அம்மாவான நிஷா. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கிறார். பின்னர் அங்கு இருந்தவர்கள் மாணவியின் அப்பாவிற்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மருத்துவமனைக்கு சிறுமியை கொண்டு சென்ற பின்னர் அங்கு அப்ரா பரிசோதித்த டாக்டர் இதய துடிப்பு குறைந்து கொண்டே இருப்பதாகவும், உடனே தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்லுங்கள் எனவும் கூற உடனே கிளம்பி அவர்கள் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தன் மகளை சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் அப்துல் ரஹ்மான் தற்போது தன் மகளை உயிரோடு மீட்கவும் போராடி கொண்டிருக்கிறார்.